அதோ படகு. அந்த படகுல இருக்கிறது அமிர்தாங்கிற அழகு பதுமை. ஐயோ ராஜா, அந்த படகுல இருக்கிறது அமிர்தா இல்ல, மீன் பிடிக்கிற மீன்காரனோட பொண்ணு. எந்த புடவைய பார்த்தாலும் என் மனசை கிழிச்சு உள்ள நுழையிற அமிர்தா மாதிரியே ஏன் தெரியுதுன்னு தெரியல. என் மனசு எப்பதான் கிளிய போதும்? உங்க மனசு கிளியாது ராஜா. உங்க ஜாதகப்படி அந்த அமிர்தானால உங்க இதயம் உடையும்னு சாஸ்திரம் சொல்லுது ராஜா. என் இதயம் உடையாது ஜோசியரு. என்னோட இந்த கூந்தலையும் அழகையும் பார்த்த உடனே அவளுடைய இதயம் தான் வெடிக்கும். ஐயா ஐயா, இன்னொரு படகு வருது. அமிர்தா தான், அமிர்தமே தான். ஐயோ ராஜா, அது அமிர்தா இல்ல, கொல்ல பக்கத்துல சாணி தட்டு உள்ளோட பொண்ணு. அமிர்தா இல்லையா, இன்னும் வரலையா? யாரு மரியாதை இல்லாம உன்னதான். யார் நீ? இந்த சிகை ராஜாவை ஏன் ஏலம் போட்டு கூப்பிடுற? முதல்ல நீ வாய் மூடு. அமிர்தா வந்துட்டாளா? அமிர்தாக்காக தான் நாங்க வந்திருக்கோம். ஆனா அமிர்தா இன்னும் இங்க வரல. ஆமா, நீ எதுக்கு இங்க வந்திருக்க? நீ அவளோட உடம்ப பாதுகாக்க வந்தியா? பாதுகாக்க எல்லாம் வரல, புசிக்க வந்திருக்க. புசிக்க வந்திருக்கேன்னா என்ன அர்த்தம்? புசிக்க வந்திருக்கேன்னா? அது முடியாது, அது முடியாது. ஐயா ராஜா, இந்த கிரந்தப்படி பார்த்தா அமிர்தா அந்த ஜாதகக்காரனுக்கு தான் பொருந்தும்னு எழுதி இருக்கு. அப்ப அந்த கிரந்தத்தை முதல்ல எரிச்சிருங்க. ஜோசியரே சொல்லு ராஜா, இந்த அசைவே இவ்வளவு அழகா இருந்தா? ஐயோ ராஜா, நில்லுங்க நில்லுங்க. ஓ அமிர்தா, இங்க நான் மட்டும்தான் உனக்கு புரிஞ்சதா? நான் யார் தெரியுமா? இந்த சங்கிலிய சுத்திரவன் யாரு? இவனோட உனக்கு என்ன வேலை? நான் தான் சிகை ராஜா, மண்டலாதிபதியோட மகன். எங்க வீட்டுல தங்கம் குவியல் குவியலா குவிஞ்சு கிடக்கும். சொல்லுங்க, இவன் யாருன்னு கேட்டேன். பக்கத்து ஊர்ல இருந்து வந்திருக்கேன். பக்கத்து ஊருக்காரனுக்கு இங்க என்ன வேலை? இங்க பாருடி செல்லம், நீ ஏன் சொத்துன்னு அந்த விளங்காதனுக்கு புரியற மாதிரி தெளிவா சொல்லு. ஆண்மை இருக்கிறவனுக்கு சொத்தாவா சிகை ராஜா? ஆண்மையா? கொடிய நட்டதில்ல, மலை ஏறினது இல்லையா? கோட்டை மேல ஏறி இருக்கேன். இங்க பாருமா, இப்ப நான் என்ன செய்யணுங்கறது நீயே சொல்லு. இந்த அளவுக்கு பேரழகு கொண்ட என்ன ஒருத்தன் அடையணும்னா அவன் மல்யுத்தத்தை செய்யணும். ஜெயிக்கிறவனுக்கு தான் நான் சொந்தம். மல்யுத்தமா? இதுதான் விதிமுறையா? அப்ப எனக்கும் ஒரு விதிமுறை இருக்கு. பொண்ணுங்களை தவிர ஆம்பளைங்க என்ன தொடக்கூடாது. அந்த விதிமுறை இருக்கிறதுனால எனக்கு பதிலா இவனை என் ஆளுங்க உதப்பாங்க. அதோ என் பயில்வானுங்க. சரியா? இருங்க இருங்க, எனக்கும் ஒரு விதிமுறை இருக்கு. இங்க பாரு மதவதி, நாட்டிய சாஸ்திரத்துல உன் திறமைய பத்தி கேள்விப்பட்டேன். நீ உன் ஜதிய போடு, நான் அவங்க கதிய மாத்துறேன். ஜோசியரே, என் புத்திசாலித்தனத்தால அமிர்தாவை நான் ஜெயிக்க போறேன். உங்க புத்திசாலித்தனத்துக்கு தீய வைக்க, உங்க மண்டையோட சேர்ந்து என் மண்டையும் உடையாம இருக்க, எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கலாம். வாங்க. பயந்தாங்குழி ஜோசியரே, டேய் ஆரம்பிங்கடா. இது என்ன அடி விசித்திரமா இருக்கே? மல்யுத்த சாஸ்திரப்படி இந்த அடிய மண்ணை கவ்வ வைக்கிற அடின்னு சொல்லுவாங்க. ஆ
இதுவும் பயங்கரமா இருக்கே, இது என்னடி? இத மன்மத அடின்னு சொல்லுவாங்க. மன்மத அடியா? ஒரு பொண்ணு கிட்ட இதே மாதிரி அடி வாங்கின மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. என் உடல் மேல் அப்படியே சாய்ந்து கொண்ட ஆண் சிங்கமே சிலிர்த்தது என்னுடைய உடல். ஐயோ அமிர்தா, நான் தலையை வைக்க வேண்டிய மடியில் அவன் தலையை வச்சா எப்படி? நீ அந்த அடிய வாங்கி இருந்தா இந்த பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்குமே சிகராஜா. பாக்கியமா? விதிமுறை, ஆம்பளைங்க என்ன தொடக்கூடாது. அமிர்தாவுடைய அம்மா மங்கோலிய தேசத்திலிருந்து மல்யுத்த வீரர்களை வர வச்சு ஏன் ஆண்மையை உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் பார்த்து ரசிச்ச முதல் ஆண் மகன் நீதான். ஆண்மையை பத்தி சொல்லணும்னா யுத்த விளையாட்டை வச்சு சொல்லக்கூடாது, காம விளையாட்டை வச்சு சொல்லணும். ராத்திரி வரேன்.